ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை களி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஆருத்ரா தரிசனம். நிறைய பேர் வந்து நடராஜ பெருமானுக்கு விருதோறது இந்த களி செஞ்சு தான் படைப்போம். இந்த களி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த களி பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் வெள்ளம், தண்ணி இதெல்லாமே கலக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கனமான கடையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது அடிப்பிடிக்காமல் வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஃபுல் ஃப்ளேமில் கூட வச்சு நம்ம வந்து கைவிடாமல் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுக்கும் போது அந்த அரிசிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி வர ஆரம்பிக்கும், அதாவது பொரியரிசி பக்குவம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ரொம்ப அதுக்குன்னு கோல்டன் கலராகவும் ஆகிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும், அந்த வறுபடும் போதும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாசனை வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போது வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஒன்று ரெண்டுமா தட்டி தான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 1.25 கப் எடுத்தால் போதும். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு உருக்கிக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இது பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைனா திராட்சை இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பும் வறுபட்டுடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் வெள்ளம் உருக்கின வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் பார்த்திங்கன்னா பாகுபதம் அந்த அளவுக்குலாம் வரணும் அவசியம் கிடையாது. அந்த வெள்ளம் கரைஞ்சிட்டால் அதை எடுத்து வடிகட்டிக்கோங்க. தூசு மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை தண்ணி வந்து இது கூட இன்னும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1 கப் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 கப் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா குழைவாக வேணும்னா 1 கப் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 3 பொடிச்ச ஏலக்காய், நான் கொஞ்சம் ஜீனி சேர்த்து பொடிச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக கொட்டிட்டிங்க அப்படின்னா கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டை கொட்டை கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கட்டி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு கரண்டி வச்சு, கொஞ்சம் அழுத்தமான கரண்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அது சரியாயிடும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அந்த பச்சரிசியம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு இழுத்துருக்கும், அதுவும் இல்லாமல் கட்டியும் பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், 1 கப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஸ்லோவில் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா வெந்து வந்துடும். திரும்ப பார்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருந்தோம் அப்பப்போ அப்படின்னா அடுத்த ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் நம்ம ஸ்லோலே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான களி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பக்குவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்திங்கன்னா ஒட்டை ஒட்டாது, ஸோ அந்தளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த மாவு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு இடையில எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நர நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.